எப்படி இருக்கீங்க எல்லாம் என்ன முக்கியம் என்ன கூப்பிட்டு வாங்க ப்ரோ உங்களை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் வெல்கம் டு நட்சத்திர ப்ரோக்ராம் எப்படி இருக்கீங்க ப்ரோ நைஸ் டு மீட் யூ டு ப்ரோ உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ஐ எம் ரேபிட் மேக் ஆஃப் சைக்கோ யூனிட் ஹாய் ஓகே ப்ரோ உங்களுக்கு எப்படி இந்த ஹிப்ஹாப் மேலே ஆர்வம் வந்துச்சு ப்ரோ உங்களோட ஐடல் தான் யாரு ஓகே ப்ரோ என்னோட ஐடல் நீங்கள் கேட்டிங்
ஏதோ ஓரளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே ப்ரோ, ஒரு ரேப்பருக்கு டிஜே, எம்சி, பீபாய்லாம் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டா இல்லை யூனிக்கான வாய்ஸ் ஒன்று இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்களா? ஓகே, ஆக்சுவலி இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன் சொல்கிறேன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஒரு டேலண்ட் தானே. ஸோ இப்போ ஒரு டேலண்ட் இருந்து ஒரு ஆர்டிஸ்ட் ரேப் பண்ண முடிஞ்சுன்னா தட் மீன்ஸ் இஸ் வித் எவ்ரி திங், ஒரு பேக்கேஜோட ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ரேப்பர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே ப்ரோ, மியூசிக் தான் உங்கள் ஃபுல் டைமா இல்லை வேறு ஏதாச்சும் பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? எஸ், கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். அண்ட் இது வந்து ஒரு பேஷன் ப்ளஸ் பார்ட் டைம். ஓகே ப்ரோ, பிள்ளைங்கள இந்த கேரளில் வந்து மியூசிக் செய்கிறீங்களே, இதில் என்ன உங்களுக்கு சோதனை வந்துச்சு? உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க இதை பற்றி? ஆக்சுவலி நான் ரொம்ப பிணையங்கை மிஸ் பண்ணுறேன். பிணையங்க ஐலண்ட் தான் நான் பிறந்து வளர்ந்து படித்தது, எல்லாமே அங்கே தான். ஸோ இன்னி வரைக்கும் இங்கே கேரளில் இருக்கிறது வந்து எனக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்டில் நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு சட்டை பண்ணிக்கிட்டு கிறுக்கு தினமாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ ஃபேமிலி ரிப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல், ஐ எம் என்ஜாயிங் இட். ஓகே ப்ரோ, டெல் மீ அபவுட் யுவர் ஃபேமிலி, யுவர் ஃபாதர், யுவர் மதர் அண்ட் எவ்ரிபடி அட் ஹோம் ப்ரோ, கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்போம். ஓகே, இதை பற்றி தெரியணும்னா லெட்ஸ் கோ டு பினாங். ஓகே, இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற இடம் என் வீடு, வெல்கம் டு மை ஹவுஸ். இதுதான் ரவீன் மேக்கோட வீடு, பெட்டர் நோன் ஆஸ் ஹாங்ஸாங் எஸ்டேட் சொல்லுவாங்க, ஜலான் மவுன் எஸ்கின் கூட சொல்லலாம். ஓகே, ஹாங்ஸாங் நான் வந்து பிணங்களை எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா அது ஒரு வகையில் ஒரு மாதிரியான ஃபேமஸான இடம். ஸோ நீங்கள் உங்கள் பிணங்களோட ஃபேமிலியில் கேட்டு பாருங்கள். பட் அதான் இதெல்லாம் முன்னுக்கு ஒரு விஷயம் இருக்குது, அது என்னன்னா கிட்ட வாங்களேன், வாங்க வாங்க வாங்க. இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக செமட்டரி ஜோன், சைனீஸ் ஹொக்கேனோட செமட்டரி ஜோன். 18th செஞ்சுரிஸ்லேருந்து ஆக்டிஃபாக இருக்குது, இப்போ வரைக்கும் ஆக்டிஃபாக இருக்குது. ஒரு சிம்பிள் பாருங்கள், என்னடா அழகாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஸோ ஃப்ளவர்லாம் டெக்கரேஷன்லாம் ஒரு மாதிரி பண்ணுறது வந்து என்னோடய பேரண்ட்ஸ், அவங்க வந்து இப்போ வரைக்கும் டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வகையில் லக்கு கொடுக்குதுன்னு சொல்லுவோமே. ஓகேயா, அடுத்தது உங்களை பார்க்குறேன். ஓகே, முத வீட்டுக்கு வெளியே இருந்தீங்க, ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை காமிச்சேன், கண்டிப்பாக பார்த்து எல்லாம் ஷாக்காக இருப்பீங்க. இப்போ என் வீட்டு உள்ளுக்கு இருக்கீங்க, ரெண்டு அதிசயமான விஷயத்தை காமிக்க போகிறேன். பொக்கிஷம்னு கூட சொல்லலாம், எங்கள் அப்பாவும் அம்மாவும், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜான். இப்போ இவங்க ரெண்டு பேர் என்னை பற்றி என்ன அவங்கள்ட்ட சொல்ல போகிறாங்கன்னு எல்லாம் கேளுங்க, என்ஜாய். நான் தான் ரபிட் மேக்கோட் அம்மா. அவரை பற்றி பேசணுன்னா ரொம்ப இருக்குது அவரை பற்றி பேச. அவருக்கு இந்த பாட்டு டேலண்ட் வந்து அவர் சின்னதுலேருந்து அவருக்கு இந்த டேலண்ட் வந்தது. சின்னதில் அவங்க அப்பா வந்து ரொம்ப நிறையா ரெக்கார்ட்லாம் வச்சுருக்காங்க, ரெக்கார்ட்லாம் ரொம்ப பாட்டு போடுவாங்க. அப்போ பாட்டு போடுறப்ப அவர் டான்ஸ் ஆடுவார் பாட்டு போட்டுக்கிட்டு. அப்புறம் அவர் கொஞ்சம் சர்ச்செலாம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பார், நல்லா கோயிலில் பாட்டு பாடி செய்வார். எங்கே போய் ஆடினாலும் இவங்க டான்ஸ் ரொம்ப எல்லோரும் விரும்பி பார்ப்பாங்க. அப்புறம் அவர் படிப்பு முடிஞ்சிட்டு அவர் வேலைக்கு போனார். அப்புறம் அவர் அவர் பாட்டிலே தான் அவருக்கு ரொம்ப ஈடுபாடாக இருப்பார். எங்கக்கிட்ட வந்து பேசக்கூட அவருக்கு டைம் பட்டார், அதில் தான் அவர் ரொம்ப ஃபுல் கான்சன்ட்ரேட் செய்வார் அந்த பாட்டுலேயே. அவர் திடீர்னு ஒரு நாள் வேலை ரிஜாயின் பண்ணிவிட்டு கேளுக்கு நான் பாட்டு செய்ய போகிறோமான்னு சொன்னார். அப்போ எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு தான் அவர் மேலே. ஏன்னா அவர் ஒரு என்ஜினியராக இருந்தார் ஹோட்டலில். ஓகே, அவர் இப்போ பட்ட கஷ்டத்துக்கெலாம் இப்போ அவர் ரொம்ப பலன் அடைஞ்சிட்டார், ரொம்ப பேரும் புகழ் அடைஞ்சிட்டார். நான் மார்க்கெட் போனால் கூட எல்லாரும் கூட சொல்லுவாங்க, ஐயோ உங்கள் மகன் ரேடியோவில் பாட்டு படித்தார், அப்படி பாட்டு ஆடினாருன்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த ரேபிட் மேக் அம்மா, என் பேர் சொன்னவங்க கூட வந்து இப்போ வந்து ரேபிட் மேக் அம்மான்னு தான் சொல்கிறாங்க. இனி அவர் பேரை உச்சரித்து தான் என்ன சொல்கிறாங்க. இப்போ அதில் ரொம்ப பெருமையாக இருக்குது. ரேபிட் மேக் வந்து நல்லா வெளியூருக்கெலாம் போய் நல்லா பாட்டு படிக்கணும், நல்லா பேர் வாங்கணும், நல்லா இன்னும் ஆல்பம் செய்யணும், அதுதான் என்னோட ரொம்ப ரொம்ப நாளோட ஆசை. இதுதான் என்னோடய சின்ன குடும்பம். என்ன தான் நான் மியூசிக் மியூசிக்னு ரொம்ப பிஸியாக இருந்தாலும் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் கேரளேருந்து பிணைக்கு வந்துடுவேன். ஏன்னா அவங்கள பார்க்காம என்னால் இருக்க முடியாது, என்னை பார்க்காம அவங்களால இருக்க முடியாது. பிகாஸ் ஐ ரியலி லவ் மை ஃபேமிலி.
நாட்டுக்குட்டி போல இங்கு அழகா யாரும் இல்ல நாட்டுக்குள்ள ஆட்டு ரொம்ப மானோ மருவா கவுண்டி சூடு ஆட்டுக்கு இல்ல கம்பிங்கோட கைகளா நக கம்பிங்கோட கைகளா. Wow, that's awesome, man. Your friends, family, fans, everybody, awesome, man. But my family there, I would miss my family. Bro, relax, man. Bro, yeah, alu ringa. In the program, you know, you guys family, bro. Tell me, okay? Okay, bro. உங்கள் சைக்கோ யூனிட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், உங்கள் டீம் எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, சைக்கோ யூனிட் வந்து மூணு பேர் பினாங்கிலேருந்து ஃபவுண்ட் பண்ணோம். ஸோ நான் தான் அந்த ஃபவுண்டரு. அண்ட் கேலுக்கு போயிட்டு நிறைய ஆர்டிஸ்ட் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணோம். ஸோ அவங்க கூட மர்ச் பண்ணிட்டு என்னென்ன ஒர்க் பண்ண முடியும்னு பார்த்தோம். எல்லாம் கரெக்டாக வந்துச்சு, ஏன்னா எல்லாம் சமக்கப்பாலாம். ஸோ இப்போ வரைக்கும் கரெக்டாக 13 பேர் இருக்கோம், கேரி ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் ரியலி நைஸ். ஓகே, வணக்கம். இவங்க நீங்கள் பார்க்குறவங்க எல்லாம் என்னோட நண்பர்கள், பிணையங்களோட கூட்டாளிஸ். இவங்க எல்லாம் வந்து என்னை பற்றி சில சில விஷயம் சொல்ல போகிறாங்க. அது நல்லதாக கட்டதாக நீங்கள் இப்போ வரைக்கும் எனக்கு தெரில, கேட்டுருவோமா? சரி, ஸ்டார்ட் பண்ணுற போகிற ஆள் மிஸ்டர் டேடி ஷேக், என்னோட அண்ணன் சிஃபு. ஓகே ப்ரோ, ரேபிடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, ரேபிட் வந்து ஒரு நல்ல டெடிக்கேஷன் உள்ள பையன். நேரத்துக்கு வந்து அவங்க வந்து சரியான பங்க்சுவலானு சொல்லுவேன். அப்போ வந்து சொன்னேன், எத்தனை மணிக்கு நான் வரேன்னு சொன்னால் அதே நேரத்தில் நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்க. அதை தவிர்த்து சின்ன சொல்லணும்னா, வெரி ஷாய் டைப். ஆனால் ஸ்டேஜில் ரொம்ப ஷாய் இல்லை, ஆனால் எங்களுக்கு தான் தெரியும். பாதி நேரம் வந்து நான் அவளை ஏசிட்டு தான் இருப்பேன். தங்கமான ஆளுப்பா. சுப்பணா அறிஞர் அவர் வந்து ஒரு நல்ல மனிதனே. ரொம்ப இந்த பந்தான்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் இல்லாமல் நார்மலாக பேசக்கூடிய ஒரு ஆள். ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் சொல்லப்போனால் வெளியே என்னதான் லாட்டுத்தனமாக இருந்தாலும் ரெக்கார்டிங்னு வரும்போது சீரியஸாக இருப்பார். மியூசிக்னா என்னதுன்னு எனக்கு தெரிய வச்சார். அவர் ரொம்ப கவலைப்படுறது என்னன்னா, அவர் செஞ்ச பாட்டு எல்லாம் பைரசிக்கு போயிடும்னு ரொம்ப கவலைப்படுவார் எங்ககிட்ட. மற்றபடி அவர் சொன்ன மாதிரி பிஹைண்ட் த சீன் நான் ரொம்ப இருப்பேன் அவர் ஷோவில். என்ன அவர்கிட்ட ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், ஷோவுக்கு முன்னே நான் சொல்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு ஸ்டேஜ் ஏறி ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா எல்லாத்தையும் மறந்துடுவார். ஓகே, இப்போ இவங்க எல்லாரும் என்னோட சின்ன 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 டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட சொன்னாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இவங்க எல்லாம் சைக்கிள் குரூப்பும் சரி, கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ God bless them all. Thank you for life. Hi everybody, Rapid Mac here, Little India Sun Music Center Penang. Okay, ippo inda edatha patti na konjam ungalukku solnom. Enna na vande inda edathila vande original series matta dhaan kedaikum, pirate series kedaikadhu. Yana ivaru mari nalla ullangal, ivaru dhaan vande inda kadaiyoda owner Mr. Naveen. அப்புறம் மச்சான், எப்படி இருக்க? நல்லா இருந்துச்சா? எப்படி இருக்கேன். ஓகே, ஃபைன் ஃபைன். என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? சீடியெல்லாம் அடுக்கிக்கிட்டு இருக்கோம். ஓகே, சீடி அடுக்கிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது என்னன்னா வந்து 100% ஒரிஜினல் சீரீஸ் எல்லாம் நம்ம லோக்கல் ஆர்டிஸ்டோட தான். ஃப்ரம் சைக்கோ மந்த்ரா, சசி திடான், மிஸ்டர் ஜி, விளையாட்டு பசங்க எல்லாமே இங்கே தான் இருக்குது. இதை தவிர்த்து நம்மளோட சைக்கோ யூனிட் சீரீஸும் இங்கே தான் கிடைக்கும். இந்த இடம் வந்து சைக்கோ யூனிட்டோட அஃபிஷியல் சேல்ஸ் இடம். ஸோ இவங்க பிணையங்களை வந்து இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ நல்லா சேல்ஸ் போய்கிட்டு இருக்கா மச்சான், எப்படி சொல்லி? நல்லா சேல்ஸ் போய்கிட்டு இருக்கு. சைக்கோ யூனிட், வி ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சப்போர்ட்டர்ஸ். எல்லாம் லோக்கல் ஆர்டிஸ்ட்க்கும் இங்கே லான்ச்சிங் பண்ணியிருக்கோம். யோகி பி, வல்லவன், வில்லன்ஸ், அடுத்தது நம்ம சைக்கோ மந்த்ரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், நம்ம மலேசியன் ஆர்டிஸ்ட் எல்லாம் நல்லபடியாக முன்னுக்கு வரணும்னு ஒரு ஆசை இருக்குது. விஷ் யூ கைஸ் ஆல் தி பெஸ்ட். ஓகே, அவர் சொன்னதெல்லாம் நல்லா கேட்டிருப்பீங்க. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டோ யார்ட்டையோ எல்லாருமே நீங்கள் சொல்லணும். பைரசியை மட்டும் வாங்காதீங்க. ஓகே, இந்த மாதிரி ஆளுங்கனால தான் எங்கள் மாதிரி லோக்கல் ஆர்டிஸ்ட் எல்லாம் சர்வைவ் பண்ண முடியுது. நீங்கள் நினச்சிக்கிறீங்க நம்ம நிறையா காசு பார்க்குறோம், நல்லா சர்வைவ் பண்ணுறோன்னு, பட் நாட். இவங்க மாதிரி நல்ல உள்ளங்கள்னால தான் நாங்கள் சர்வைவ் பண்ண முடியுது. பீஸ். ஆக்சுவலி ப்ரோ, ஐ ரியலி லைக் யூ அண்ட் யுவர் டீம் ப்ரோ, எஸ்பெஷலி யுவர் ஒத்துமை, யூனோ. ஓகே ப்ரோ, உங்களோட பாட்டோட லிரிக்ஸ்லாம் நீங்கள் எழுதுறீங்களா, ஆலோசி எழுதுறீங்களா? லிரிக்ஸ் ரைட்டர் தனியாக ஒரு ஆள் எழுதலை. ஸோ எல்லாமே உட்காந்து எழுதுவோம். சைக்யூனிட்டில் வந்து நம்மளுக்கு டிசைனர் இருக்காங்க, கம்போசர்ஸ் இருக்காங்க, வீடியோகிராஃபர்ஸ் இருக்காங்க, எல்லாமே இன்வால்வ் பண்ணி. ஸோ லிரிக்ஸ் ஒன்றும் கேட்சி ஆகும், அது ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கும் ஆக்சுவலி பார்க்க போனால். ஓகே ப்ரோ, உங்கள் பாட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மோட்டோ, ஒரு யூனிக்கான விஷயம்லாம் இருக்கும், அது என்ன காரணமாக இருக்கும்? காரணம் என்னன்னா வந்து சிச்சுவேஷன் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ ஒரு ஒரு பாட்டு செய்கிறப்பையும் ஒரு ஒரு மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும், ஒரு ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி செய்கிறனால கொஞ்சம் கொஞ்சம் யூனிக்காக வருது.
ஸோ அதை உட்காந்து எல்லாம் திருப்பியும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி நம்ம அவுட்புட் கொடுக்கும்போது டெஃபினெட்லி ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக கெச்சியாக இருக்கும் மியூசிக். ஓகே ப்ரோ, உங்களோட ஹிப்ஹாப்க்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரியோட ஹிப்ஹாப்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? உங்களோட மியூசிக் வந்து மலேசியன் மக்களுக்கெல்லாம் ரீச் ஆயிடுச்சா ப்ரோ? ஓகே, டெஃபினெட்லி அவங்களுக்கு எல்லாம் போய் சேருது. பிகாஸ் மலேசியன் எலமெண்ட்ஸ் மியூசிக்லையும் சரி நம்ம லிரிக்ஸ்லையும் சரி ஆட் பண்ணுறதுனால ஈவன் மலே குணம் கேட்குறாங்க, சைனீஸ் குணம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் இட்ஸ் மல்டி லாங்குவேஜில் இருக்கிறனால இன்டர்நேஷனல் லிசனர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து இது நியூவாக யூனிக்காக இருக்கிறனால நம்மளை ரொம்ப ரசித்து கேட்குறாங்க. ஓகே ப்ரோ, நீங்கள் ஒரு ரேப்பர் ஆகணுன்னு உங்கள் லைஃப் எந்த அளவுக்கு மாறி இருக்கு? ஐ யூ என்ஜாயிங் திஸ் மியூசிக் லைஃப்? யூ க்ரேஸி அபவுட் ரேப்பிங்? ஓகே, இது நான் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் கேட்டிங்கன்னா நான் ஒன்றும் டபுளாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் இல்லை, என் கூட சேர்ந்து எல்லாம் சைக்கிள் என்ஜாய் பண்ணுறோம். ஒரு ஒரு ஷோஸ் போகிறப்பையும் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு பாட்டி மாதிரி ஷோஸ் அந்த என்டர்டெயின் பண்ணுறது க்ரௌட்லலாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது எங்களுக்கு அது அந்த மாதிரி சந்தோஷம் எங்கேயும் கிடையாது. கடலுக்கு மேலே தீவா தீவுக்கு மேலே மாமா கவலை இல்லாத முயல் என்னாதே காமி ரேபிட் மாமா ஆமா வாமா பழகி கல்லாமா கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோ நம்ம சாரி தீரலாமா. ஹலோ, சைக்கோ யூனிட்ல 10 பேர் இருக்கும். 10 பேரில் ஒரு ஆள்னா நான் மெயின்லி டிசைன் ப்ளஸ் வெப் கண்டென்ட்ஸ் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ ரேபிட்டை பற்றி சொல்லணும்னா ரொம்ப டெடிக்கேட்டட், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், வேலை வந்தால் ரொம்ப சீரியஸாக இருப்பார். நிறையா புது புது ஐடியாஸ் நிறைய ஐடியாஸ் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கிறதுனால எப்போதும் ஒரு யூனிக்கான ஐடியாவோட தான் வருவோம். ஸோ அது வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். வாவ், யுவர் ஸ்டுடியோஸ் கூல் மேன், ஐ அம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. ஓகே, உங்களோட ஒரு கேள்வி, மலேசியன் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் ஒரு ரேப்பராக இருந்து என்ன சேஞ்சஸ் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ப்ரோ? ஓகே, ஒரு சேஞ்சஸ் இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். ஸ்டாப் பைரசின்னு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டேலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் இப்போ வந்து ஒரிஜினல் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க, பைரசி வாங்க மாட்டீங்க. அதுக்காக உங்கள் எல்லாருக்கும் ஒரு பிக் ரெஸ்பெக்ட், கடைசி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணுங்கள். தட்ஸ் அ வெரி குட் ஒன் மேன், ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். பட் ப்ரோ, இன்னொரு விஷயம், இப்போ நீங்களும் இன்னொரு மலேசியன் குரூப்பும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபேன் ரிக்வெஸ்ட் பண்ணால் செய்வீங்களா? கண்டிப்பாக செய்வோம் ப்ரோ. ஏன்னா நம்மளும் நம்ம சைக்கிள் ஃபேமிலியும் சரி அவங்களுக்கு கொலாபரேஷன்ஸ் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ யாராச்சும் அங்கே இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வாங்க, நல்லா கொலாபரேட் பண்ணி நல்ல நல்ல பாட்டாக செஞ்சு ரிலீஸ் பண்ணுவோம். ஃபியூச்சரில் ஹிப்ஹாப் ஆல்பம்லாம் விட்டுட்டு ஒரு மெலடி ஆல்பம் சென்டிமெண்டல் ஆல்பம் சைஸ்னா செய்வீங்களா? என் ஃபேன்ஸ் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, கண்டிப்பாக ஒரு நாள் நான் முயற்சி பண்ணுவேன் அதுக்கு. ஓகே ப்ரோ, உங்கள் ஹிப்ஹாப் ரேப் மியூசிக்கு மலேசியா அண்ட் இன்டர்நேஷனல் ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க, எப்படி உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குது? ஓகே, அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ப்ரோ. ஒன்று வந்து குட் மியூசிக், ஒன்று வந்து நல்ல பாட்டு. ஸோ இது ரெண்டே அவங்களுக்கு டெலிவர் பண்ணுறதுனால ரொம்ப சந்தோஷமாக நிறையா பேர் திருப்பி நல்ல பாடல்கள் நல்ல ஆல்பம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வேர்ல்ட் வைட் ஃபேன்ஸ் வந்து இப்போதைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஐடியூன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பெரிய சப்போர்ட். ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி. அண்ட் ஒன்னொன்று, ஒரிஜினல் சீரீஸ் ப்ளஸ் ஐடியூன்ஸ்லாம் வாங்குறதுனால இதை என் ஃபேன்ஸ் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஐ ஆல்வேஸ் லவ் மை ஃபேன்ஸ். ஓகே, ஹாய் 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 எல்லா நட்சத்திர ரசிகர்களே, இப்பொழுது இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பினாங் ஐலண்ட், ஜி டவுன், பிஎன்ஜின்னு சொல்லுவோம். இவங்க எல்லாம் என்னோட ஃபேன்ஸ். இப்போ நிறையா கேள்விங்க கேட்க போகிறாங்க, என்ன கேட்குறாங்கன்னு ஒண்டி நீங்கள் பாருங்கள். ரைட், இது நம்ம ரேபிட்டு, இது நம்ம பினேங்கு. ஸோ ஓகே ரேபிட், இந்த ஷார்ட் டைமில் நீங்கள் இவ்வளோ பெரிய புகழ் அடைஞ்சிருக்கீங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, இதுக்கு என்ன காரணம்னா வந்து ப்ரோ, ஐ ஆல்வேஸ் ஃபீல் ஐ எம் பிளஸ்ட். ஸோ அந்த கடவுள் தான் காரணம். ஸோ அவர் மேபி என்னமோ ஒரு பிளான் வச்சுருந்துருக்காரு, நான் இப்படி வரணும் இப்படி போகணுன்னு. ஸோ ஹியர் ஐ ஆம். ரேபிட், நீங்கள் ஒரு பாட்டு கம்போஸ் பண்ண நேரத்தில் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணுறீங்க? ஓகே ப்ரோ, பாட்டு கம்போஸ் பண்ணுறப்ப நிறைய பிரச்சனைங்க வரும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா முக்காவசி டைமில் வந்து அந்த ஸ்டுடியோ விட்டு விளையாடுவோம், போய் சாப்பிடுவோம். இல்லாட்டி நான் ஒண்டி கம்போஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ஐடியா வராட்டி நான் போய் தூங்கிடுவேன். ஸோ தூங்குறதுல வந்து ஒரு திருப்பி ரிஃப்ரெஷ்மெண்ட், ரிலாக்ஸேஷன், F5 தட்டுறோம்ல அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஃபீல் கிடச்சி திருப்பி ஃப்ரெஷ்ஷாக செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹாய் ரபீத், நீங்கள் நடத்தின ஷோலே உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் என்கிட்ட சொல்லுங்கள் ப்ளீஸ். ஓகே, கண்டிப்பாக இருக்குது, இதை வந்து நான் கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேன். இது என்னன்னா வந்து 2வது ஸ்ட்ரீட் லான்ச் வந்து பிணையங்கள என் ஊரில் செஞ்சோம். இது வந்து சர்ப்ரைஸாக வந்து எங்கள் அம்மா அப்பா வந்தாங்க. ஸோ அது பார்த்து வந்து எனக்கே ஒரு கல்ச்சர் ஷாக் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நான் கண்டிப்பாக மறக்க மாட்டேன். அவங்க வந்து நிறையா ஃபேன்ஸை பார்த்து அவங்க சந்தோஷப்படுறது நான் பார்த்தேன். ஸோ ஐ வாஸ் ரியலி ஹாப்பி அண்ட் யூனோ இட்ஸ் அன்ஃபர்கெட்டபுள் மூமெண்ட்.
ஓகே ரபிட், சைக்கோ யூனிட்ன்ற பேரே எப்படி உருவாகுச்சு? ஓகே, சைக்கோ யூனிட் ஏன் வந்துச்சுன்னா வந்து அதுக்கு வந்து சிம்பிளான அர்த்தம், நம்ம எது செஞ்சாலும் ரொம்ப சைக்கலாஜிக்கலாக யோசிப்போம். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி சைக்கலாஜிக்கலி யுனைடட். ஸோ யூனிட்னு வந்து நம்ம எல்லாம் வந்து ஒன்றா இருக்கனால வி ஆர் யுனைடட், யூனிட்டியாக இருக்கும். ஸோ இட்ஸ் சைக்கலாஜிக்கலி யுனைடட் வைக்கிறதோட சைக்கோ யூனிட் கொஞ்சம் கேச்சியாக கொஞ்சம் ட்ரெண்டியாக வைக்கிறதுக்குன்னு யோசிச்சுது. ஸோ கரெக்டாக நல்லா அமைஞ்சிச்சு. ஸோ அதை வச்சுட்டோம். ஓகே ரபீத், உங்களோட குரூப்பில் அவங்கவுங்களுக்கும் தனித்தனியாக பேர் இருக்குது, இது எப்படி உருவாகுனுச்சு? நீங்களா தே சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்களா இல்லை அவங்கவுங்க வச்சுக்கிட்டாங்களா? இது வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நாங்கள் ஒரு ஆள் பேர் வைக்காதமண்ணுக்கு நாங்கள் வந்து எல்லாம் அதுக்கு ஒரு அர்த்தம் தேடுவோம். அதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுமா அப்படின்னு வச்சுட்டு பேர்லாம் வந்து எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ கேட்சியாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என் பேர் ரபிட்னு சொல்கிறேன். இப்போ வேறு ரேப்பர்ஸ் வந்து வேறு நீட்டான பேர் சொல்கிறாங்க, எந்த பேர் நீங்கள் ஞாபகம் வச்சிங்க? கண்டிப்பாக ரபிட் தான், ஏன்னா சிம்பிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரபிட், இது ஒரு முக்கியமான கேள்வி. ஓகே ரபிட், நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மலேசியாவில் வந்து நிறையா ஹிப்ஹாப்ஸ் குரூப் இருக்காங்க, ரேப்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறீங்களா இல்லாட்டி ஒரு காம்படிஷனாக பார்க்குறீங்களா? ஓகே ப்ரோ, ஒரு வகையில் அது இம்பார்ட்டன்ட் கேள்வி தான். இருந்தாலும் நான் அதை பற்றி நான் சொல்லி ஆகணும், நான் சத்தியமாக வந்து காம்படிஷனாக எடுத்துக்க மாட்டேன். பிகாஸ் எல்லா லோக்கல் ஆர்டிஸ்ட்டும் மண்ணின் மேந்திரங்களும் சரி எல்லாம் ஒரே சம்பானில் போய்கிட்டு இருக்கோம், சக்ஸஸான ஒரு ஜேர்னிக்கு போய்கிட்டு இருக்கோம். அங்கே வந்து சண்டை வந்துச்சுன்னா கப்பை வந்து சரியாக இல்லாமல் எல்லாம் கவுந்துடும். ஸோ அந்த ரெண்டு பேர், மூணு பேர், நாலு பேர்னால எல்லாமே ஒரேடியாக இதாகிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் வந்து ஒன்றா யூனிட்டியாக அந்த மாதிரி போக நான் ஆசைப்பட்றேன். நான் கண்டிப்பாக நான் செய்ய மாட்டேன், பட் இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டே வந்து நிறையா சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்கள பார்த்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன். ஸோ இது வந்து ஒரு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களை பார்த்து கற்றுக்கிறது உள்ளூர்லே. ஓகே ரபீத், உங்களை முதல்ல யார் ஒரு ரேப்பராக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க, நீங்கள் வந்து ஹிப்ஹாப் மியூசிக் மட்டும் சூஸ் பண்ணீங்க? ஓகே, டேடி ஷேக்னு வந்து இருக்கார், அவர் வந்து எனக்கு ஒரு அண்ணன், மியூசிக்கல் பிரதர்னு சொல்லுவேன், பிரதர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் மதர். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, நீ முத ஒரு ஆல்பம் செய், ஏன்னா அவருக்கு தான் முதல் பிளான் பண்ணோம். ஸோ எல்லாம் பாதி போய்கிட்டு இருந்துச்சு, அப்புறம் டக்குன்னு வந்து ஐடியா மாற்றி நீ முத செய்டா உனக்கு நல்லா இருக்குது லக்கு என்னமோ சொன்னார். சரி ஒரு முயற்சி பண்ணோம், அவர் சொன்னது நடந்துருச்சு. ஸோ அவருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் காட் பிளெஸ்ஸிங்லாம். ஏன் ஹிப்ஹாப் சூஸ் பண்ணேன்னா வந்து அது வந்து நான் சின்ன வயசுலேருந்து அந்த கல்ச்சரில் வளர்ந்துட்டேன், எனக்கு ரேப் மியூசிக் ஹிப்ஹாப் மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ கேட்டு கேட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், ஏன்னா தெரியாத ஒன்று ட்ரை பண்ணிட்டு அப்போ டிலீப் வரும் மாதிரி பாட முடியாது பாருங்களேன். ஸோ கண்டிப்பாக அப்போ வந்து எம்என்எம் ரேப் பண்ணணும் ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ முயற்சி பண்ணால் ஏதோ கொஞ்சம் போய்கிட்டு இருக்கு பாருங்களேன். ஓகே ரபீத், உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆடியன்ஸ் வந்து உங்கள் பாட்டில் உங்கள் இசையை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்களா இல்லை உங்கள் லிரிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க? ஃபேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இப்போ நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம் நிறையா. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறப்ப வந்து நான் வந்து ஸ்டேஜில் பாடினா வந்து எல்லாமே கூட சேர்ந்து பாடுறாங்க, அது வந்து ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். ஒன்றொன்று நான் மைக்கை சும்மா கீழே இறக்கி டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன், எல்லாமே பாடுவாங்க. ஸோ அது வந்து எனக்கு எப்படி ஃபீல் வருதுன்னா வந்து லிரிக்ஸ் ரொம்ப அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. ஸோ அது ஒன்று. ஒன்று மியூசிக்கல் வந்து நிறையா கம்போசர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, நல்லா கம்போஸ் பண்ணுறீங்க, நல்லா சவுண்டாக இருக்கு, ஐ மீன் ரிச்சாக இருக்குது. ஸோ ஐ பிலீவ் போத்லாம். ஓகே ரபி, நீங்கள் முத முதல்ல சிங்கர் ஆக போகிறேன்னு சொன்னப்போ உங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாங்க? ஓகே, எங்கள் அப்பா என்ன ரியாக்ஷன் கொடுத்தாருன்னு அதே மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். அப்பா, நான் வந்து ஆல்பம் செய்ய போகிறேன்னு சொன்னேன், இப்படி டிவி முன்னுக்கு உட்காந்துக்கிட்டு இப்படின்னாரு. எங்கள் அம்மா வந்து எல்லா ரேப்பர்ஸும் எல்லா சிங்கரும் சொல்கிற மாதிரி தான் சொன்னாங்க, வேணாயா போய் செய்யாத, நல்ல ஒரு வேலையை பாருன்னாங்க. ஆனால் வந்து அதை அம்மா பச்சி கேட்காம நான் வந்து திருட்டுத்தனமாக ரெண்டு மூணு வேலை செஞ்சு ஏதோ ஒரு மாதிரியாக வந்திருக்கேன். பட் இப்போதைக்கு எங்கள் அம்மா அப்பா சேர்த்து என் தம்பி தங்கச்சிங்கெல்லாம் சேர்த்து கூட்டாளிங்க ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க, சந்தோஷப்படுறாங்க. ஓகே ரபீத், இது ஒரு முக்கியமான கேள்வி. ஓகே, ஸோ ரேப் சாங்ஸில் ரீலிக்கு வந்து சில பேருக்கு வந்து புரிய மாட்டேது அப்படின்னு சில பேரோட கருத்து இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, ரேப் வந்து பண்ணுறதே வந்து ரேப்பிங்கே வந்து ஒரு கஷ்டமான விஷயம், பாடிடலாம் ஆனால் ரேப் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா வந்து ஒரு நிறையா வார்த்தைங்களை வந்து ஒரு கரெக்டான டைமிங்கில் நீங்கள் வந்து சொல்லணும். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன் கேட்க மாட்டேதுன்னா வந்து டெக்னிக்கல் விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ எல்லா ரேப்பர்ஸ்க்கும் ஒரு ஒரு வோக்கல் கைட் இருந்தால் வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வோக்கல் கைடன்ஸ் இல்லாமல் ஒண்டியாக சும்மா அடித்து கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அது விளங்காது. ஸோ ஒரு வோக்கல் கைட் இருந்துச்சுன்னா இது வந்து டெக்னிக்கலான விஷயம். ஸோ ஹோப் யூ ஆல் ப்ராக்டிஸ்லாம். ஓகே ரபீத், இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட குவஸ்டனுக்கு நீங்கள் கூலாக அழகாக ஆன்சர் பண்ணீங்க. இதுதான் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபைனல் ரவுண்ட் இந்த செக்ஷனில். இப்போ நம்ம ஃபைனல் ரவுண்டில் இது பேர் ரபீத் ஃபயர் ரவுண்ட். ஓகே, இது வந்து நான் ஒரு 45 seconds தான் கொடுப்பேன். இந்த 45 seconds நான் கேட்குற குவஸ்டனை டாங் டாங்னு ஆன்சர் பண்ணோம். எப்படி டாங் டாங்? ஓகேயா, டைம் செக் பண்ணிங்க. ஓகே, இப்போ நான் கேட்குற குவஸ்டின் எல்லாம் உங்கள் லைஃப்பில் இல்லைனா நீங்கள் என்ன செய்வீங்க? ஓகேயா, ரெடியா? ரெடி ரெடி ரெடி, நான் ரெடி. போகலாமா? 45 seconds யா வரிச்சோ. ஓகே, காதல்?
ஓகே, காதல் வந்து இல்லாமல் இருக்க முடியாது. நான் ஒரு பொண்ணு தான் காதலிக்கிறேன், அவங்கள தான் திருப்பி காதலிச்சு முயற்சி பண்ணுவேன். கல்யாணம்? கல்யாணம் இல்லாட்டி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். பணம்? பணம் இல்லாட்டி சத்தியமாக முடியாது. எப்படியாச்சும் திருப்பி அதுக்கு ஒரு வழி பார்ப்பேன், வேறு வழி வச்சு பார்த்து. கல்வி? கல்வி கண்டிப்பாக முடியும், முடியாமல் இருக்க முடியாது. பரவாயில்ல, விட்டுருவேன். வெயில்? வெயில் இல்லாட்டி வீட்டில் போய் தூங்கிடுவேன். வாகனம்? வாகனம் இல்லாட்டி கம்பிங் மேலே ஏறி ஓடிட்டு போவேன். நண்பர்கள்? நண்பர்கள் இல்லாட்டி கண்டிப்பாக முடியாது, கண்டிப்பாக இருந்தாகணும். ஃபுட்? சாப்பாடு இல்லாட்டி இன்டர்நெட். இன்டர்நெட் இல்லாட்டி அவுட்டர்நெட் போய்ப்பேன். மலை? மலை இல்லாட்டி வெயிலில் போய் உட்காந்துக்குவேன். உங்கள் கேப்? கேப் இல்லாட்டி சத்தியமாக முடியாது, ஏன்னா வந்து நான் ரேபிட் மேக். ஃபைனல் வானா? இது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. அது என்ன? என்னோடய ஃபேன்ஸ். ஓகே, எவ்வளோ செகண்ட் ஆச்சு? 50 செகண்ட்ஸ் ஆச்சு. ரேபிட் 50 செகண்ட்! தட்ஸ் வெரி பேட் லா. என்ன ஆச்சு? தெரியல. சரி, நீங்கள் தோத்துட்டீங்க, சான்ஸ் இல்லை, வின் பண்ணீங்க நினச்சி, நாங்கள் தான் ஜெயிச்சோம். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. உங்களுக்கெல்லாம் ஒரு கைத்தட்டு கொடுத்தீங்க. வெரி குட் லா யூ ஆல் ஃபைன் பீப்புள். சரி, ஃபைனலாக உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறோம். உங்களோட ஃபேன்ஸ்க்காக உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரெண்டு லைன் பாருங்கள். வணக்கம் எவ்ரிபாடி, ஹாய் ஹலோ, ஊரை சுத்த போல ஜோம், லெட்ஸ் கோ. ஓகே, என் பேர் மலேஷன் பாய், எதை செஞ்சாலும் கித்தா செம்பாய். தம்பி தங்கச்சி அக்கா டேடி அம்மா தாத்தா பாட்டி வந்தாச்சு, டேடி கம்போங்க கோத்தா மச்சி சாபா சம்பாய் பிஎன்ஜி. ஆல்ரைட், ஓகேயா? ஓகே, தேங்க் யூ. ஓகே, இப்போ வந்து என் ஃபேன்ஸ், என் ரசிகர்கள் நிறையா கேள்வி கேட்டு அவங்களே வின் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு பெருமையான ஒரு விஷயம் தான், என்னை மதித்து கூப்பிட்டதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, பாய் ஒரிஜினல் அண்ட் பி ஒரிஜினல், சப்போர்ட் லோக்கல் ஆர்டிஸ்ட். ஆல்ரைட், ஓகே, இப்போ எல்லாம் திருப்பி ஸ்டுடியோக்கு போவோம். ஒரு யோ யோ மாமா வந்து காத்திருக்காங்க, அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு கேட்டு பாருங்க. ஆல்ரைட், செக் இட் அவுட், பீஸ். ஓகே ப்ரோ, டைம் ஆச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நிறையா ஹிப்ஹாப் பற்றி டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ அபவுட் தட். தேங்க் யூ ஸோ மச் மேன். இட்ஸ் மை ப்ளஷர் ப்ரோ, ரொம்ப நன்றி. உங்கள் கேள்வியெலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே ப்ரோ, அதுக்கு தான் அப்ராட்லேருந்து இங்கே இணைந்து கூப்பிட்டுருக்காங்க. தமிழ் பேச நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. தேங்க்யூ டூ ப்ரோ. ஓகே, இந்த நிகழ்ச்சியில் என்ன, என் ஃபேமிலி, என் மியூசிக், என் கரியரை பற்றி என் ஃபேன்ஸ்கிட்ட சொன்னதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடுத்த ஆல்பம்னு கண்டிப்பாக ஒன்று வரும், அந்த ஆல்பம் வரும்போது உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் யுவர் நட்சத்ரா, ரேபிட் மேக். Okay, இப்போதைக்கு எல்லாம் லெட்ஸ் டான்ஸ்.